சத்யபாபா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோபாக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் போட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி, விண்ணை மாசாக்கி, தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம், நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் வாக்கர்ஸ். இந்த கத்தி பேசுறது, கத்திய காட்டி பேசுறதுல விருமனுக்கு பிடிக்காது. ஜோதிடம் வியாபாரமாக்கப்பட்ட காரணத்தினாலும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ரகசியம் நட்சத்திரங்கள் அனைத்தும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த பழக்கமும் அதை பற்றிய ரகசியங்களும் மக்களிடத்துல மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ அதை வந்து வெளிக்கொண்டு வந்து அது மக்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே அதை வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், இதன் மூலமாக உங்களுக்கு வழிகாட்டுதல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த நோக்கத்தில் தான் நான் இந்த தாரை வடிவ ஆராய்ச்சியே நான் வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். நான் இது ஒரு நல்ல நோக்கம். இந்த நோக்கத்தை முன்னெடுத்து தான் உங்களுடைய குருநாதரும் முன்னெடுத்து தான் முன்னாடி சொன்னீங்க. உங்கள் குருநாதர் பற்றி சொல்லுங்களேன். என்னுடைய ஆசிரியர் சித்தயோகி சிவதாசன் ரவி ஐயா அவர்கள், அவர்களுடைய முக்கிய நோக்கம் ஜோதிடத்தில், அவர் வந்து பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், எவ்வளோ எளிமையாக ஜோதிடத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய
ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தது. அவர் வகுப்பில் நான் வந்து அவருடைய வகுப்பில் இருந்த பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, ஜோதிடம் யாருக்குமே எட்டா கனியாக தான் இருக்குது, அதை வந்து யாருமே வந்து அது ருசிக்க முடியாதபடி அது வச்சுருக்காங்க, ஆனால் அப்படிப்பட்டது இல்லை, அது எளிமையானது. ஏன் ராமர் கையில் வில்லு இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். நாங்கள் எங்களுக்கு வந்து இல்லை, அவர் வில்லாளியாச்சு அதனால் அவர் கையில் வில்லு இருக்குது அப்படி கிடையாது. அவருடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். ஓகே. அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்குரிய ஒரு குறியீடு ஒன்று உண்டு, அதாவது ஸ்டார் கான்ஸ்டலேஷன்ஸ். இந்த ஸ்டார் கான்ஸ்டலேஷன் இப்போ கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டலேஷன் பார்க்கறதுக்கு வில் மாதிரியே தெரியும். ஓ. ஸோ அப்போ அது என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய குலகுருவாக இருந்த வசிஷ்ட மகாமுனி என்ன பண்ணாருன்னா, இந்த வில் என்பது உன்னுடைய அடையாளமாக நீ மாற்றிக்கொள், வில்லுக்கு ராமன் அப்படின்னு உன் பேரை நீ மாற்றிக்கோ அப்படி. நீ மாற்றிக்கிறதுனால உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பெரிய எதிரிகள் வந்தாலும் உன்னை அவங்கள வென்று நீ வந்து ஒரு உன்னுடைய புகழை வந்து நிலைநாட்ட முடியும். இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், ராமர் கையில் வில் இல்லைன்னா நீங்கள் ஒரு ராமர்னே ஒத்துக்க மாட்டீங்க. என்னை நானே பரிசோதனை செஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அதை நான் புத்தகமாகவே எழுதியிருக்கேன். அதில் வந்து சில விபத்து தரேன்னு ஒன்று வருது சார். ஓ. அது நீங்கள் உபயோகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு விபத்து நடக்கும், ஏன்னா உங்களுக்கு மனநோய் ஏற்படும். அதை பயன்படுத்தணும் பயன்படுத்தணும். அந்த அதாவது உங்களை அறியாமலே நீங்கள் அதை வச்சுக்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் அதை வந்து தூக்கி போட்டுடணும். இது வந்து ஒரு ரகசியம் இருக்குது நம்மளை. அதாவது இது எப்படின்னா, உங்களுடைய ஏழரசனி காலத்திலும் உங்களுடைய அஷ்டமச்சனி காலத்திலும் உங்களுடையே வந்து தேடி வரும். ஒரு நட்சத்திர வடிவம் மூணு விதமாக வரும் சார். ஒன்று குறியீடாக வரும். சரி. குறியீடுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சாண்ட் கிளாக்னு ஒன்று இருக்குது, அது அவிட்ட நட்சத்திர வடிவம். சரி. அது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு விபத்து தாரையாக வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க, ஒரு வேளை உங்களுக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கொடுப்பார், இந்தாப்பா பர்த்டேக்கு ப்ரெசன்ட் வச்சுக்கோ, நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்களே இப்போ உங்களால் யோசிச்சுட்டு இருந்தீங்களே அப்படின்னு உங்கள்கிட்ட கொடுத்துட்டாருன்னா நீங்கள் அதை எடுத்து உங்கள் டேபிளில் வச்சுடுவீங்க. அது என்னவோ அடுத்தவங்களுடைய கண்ணிலெலாம் பட்டு இப்போது இந்த சாண்ட் கிளாக்கு அவர் தான் யூஸ் பண்ணுறாருங்கிறது மக்கள் மனசில் பதிஞ்சிடும். இப்போது இந்த விபத்து தாரையானது மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு, உங்களுடைய அடையாளமாக மாற்றப்பட்டுரும் இன்டைரக்டாக. நம்ம எப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது? இதற்கான புத்தகங்கள் இருக்குது. புத்தகங்கள் வந்து முழுமையானதாக இல்லை, அது வந்து அதை தான் நான் தொகுத்து நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். பட் வந்து ஸ்கேட்டராக இருக்குது, ஒரு ஒரு இடத்துல பிரிஞ்சு இருக்குது. அது அது வந்து பார்த்திங்கன்னா குமார சுவாமியம் அப்படின்னு ஒரு மூல நூல் இருக்குது. ஜோதிடத்துடைய மூல நூலில் மிக முக்கியமான மூல நூல் குமார சுவாமியம். அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே உரிய வடிவங்களை தூய தமிழில் கொடுத்துருக்கார். ஓ. இப்போ சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா அவரது சோதி அப்படின்னு கொடுத்துருப்பார். ஓ சரி. இந்த சோதிக்கும் வள்ளலாருக்கும் சம்பந்தம் இருக்குது. எப்படி? வள்ளலாருடைய நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம். சரி. சித்திர நட்சத்திரம் துளாராசி. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த வள்ளலாருடைய சம்பத்து தாரையாக வருவது சுவாதி. சுவாதி என்பது ஜோதி. நம்ம அவருடைய வள்ளலார்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், அவருடைய அடையாளமாக சொல்லப்படுவது எது? ஜோதி, அறுப்பெரும் ஜோதி. அசுபத்தாரைகள் உங்களை உங்ககிட்ட இருக்கும். ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாருங்க, ஒரு பார்த்தீங்கன்னா கடனில் உழல்றாரு என்ன அப்படின்னு அவருடைய வாழ்க்கை முறையை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோன்னா அவர் வந்து வச்சுக்கிட்டு இருப்பார். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதற்கு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு வடிவங்கள் இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட மூன்றிலிருந்து குறைந்தபட்சம் மூன்றும் அதிகபட்சம் ஆறு வடிவங்களும் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க. இதை மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னோ, அல்லது இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒதுக்கிடுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு வந்திருக்க நட்சத்திரம் என்னுடைய சுபத்தாரைய நட்சத்திரம். ஓ. அதனால தான் நான் இந்த நாள் இதை நான் இன்டர்வியூ கொடுக்குறேன், சம்மந்தமாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்குது. ஓகே. என்னுடைய நட்சத்திரத்துக்கு சுபத்தாரையாக அனுஷ நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இது. சரி சரி. அது எனக்கு என்ன பண்ணுது, இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. ஓகே. அப்போ அனுஷ நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னா, எனக்கு பரமமித்திர தாரை, இது வந்து மித்திரன். ஓகே. அப்போது எனக்கு என்ன பண்ணுது, இந்த நட்சத்திர தாரை எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்குது. இந்த வாய்ப்பின் மூலமாக இந்த நட்சத்திரம் பற்றிய அரிய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு அது கொடுக்குது. அதே மாதிரி நட்சத்திரம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அதோடய விளக்கம் யாருக்குமே பெருசாக தெரியாது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துங்க ஒரு சமஸ்கிருத வார்த்தை. ஓகே. அதை வந்து தூய தமிழில் விண்மீன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மக்கள்கிட்ட எல்லாத்துட்டையுமே வந்து நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் வந்து பதிஞ்சிருக்கு. நக்ஷ் அப்படின்னா நட்சத்திரத்தை இரண்டாக பிரிக்கலாம், நக்ஷ் பிளஸ் சேத்திரம். நக்ஷ் அப்படின்னா இருள் நிறைந்த, கருமையான அப்படின்னு அர்த்தம். சேத்திரம்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சேத்திரம்னா இடம்னு அர்த்தம். ஓகே.
கருமையான இருள் நிறைந்த ஒளி அற்ற இடத்தை இருப்பிடமாக கொண்ட ஒரு பொருளுக்கு பேர் வந்து நட்சத்திரம். ஓகே, இங்கே ஜோதிடத்தில் நட்சத்திரங்கிறது ஒன்றுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அது ஒரு கிளஸ்டர், ஒரு கூட்டு, ஒரு கூட்டாக சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டணின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கூட்டம், சாரம் பார்க்காதவங்க சோரம் போயிடுவாங்க அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று உண்டு. அப்போ சாரன்னு இந்த இடத்துல வர்றது நட்சத்திரத்தை தான் சொல்கிறாங்க. ஓ, அது ஜோதிடத்தில் இருக்கிறவங்க, ஜோதிடம் தெரிந்தவர்கள், நன்கு ஜோதிடம் படித்த அறிஞர்களுக்கு சாரம் அப்படின்னு என்னன்னு சார ஜோதிடம்னே ஒன்று தனியாக இருக்கிறது. தாரைகள் அப்படின்னா நட்சத்திரம்னு சொல்கிறீங்க. ஆமாம், அதே மாதிரி ஜோதிடத்தில் கூட நட்சத்திரத்தை வச்சு தான் அந்த ஜோதிடத்தையே கணிக்கவும் செய்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு கிரகம் அமர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜாதக கட்டத்தில் ஒன்பது பார்த்தீங்கன்னா 12 கட்டங்களில் 9 கிரகங்களை கரெக்டாக உக்கற வச்சுருப்பாங்க. ஆனால் உங்களும் இப்போ உங்களோடையே சேர்ந்து இன்னொரு நபர் பிறந்திருப்பார். ஓகே, அவருடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்கள் நட்சத்திரம் பார்க்குறதுக்கு அந்த கட்டம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட், அது எங்கே இருக்குது, துல்லியமாக எங்கே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த சேரில் உட்காந்துருக்கீங்க, நான் இந்த சேரில் உட்காந்துருக்கேன். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ரெண்டு பேர் ஒரு ரூமில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்களே தவிர, தனித்தனி சேரில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல மாட்டோம். அப்போது சத்யபாபா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோபாக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் போட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலணி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி, விண்ணை மாசாக்கி, தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம், நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் பேக்கர்ஸ். இந்த கத்தி பேசுறது, கத்திய காட்டி பேசுறதுல விருமனுக்கு பிடிக்காது.